Hi friends, Assalamualaikum. Welcome to AMS Cooking Channel. இன்னைக்கு நாம chicken egg murtabak எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா Arabian street food, ரொம்ப ஃபேமஸான street food, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ரொம்ப ஈஸியாவும் நம்ம பண்ணிரலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. நம்ம போற வீடியோ உங்களுக்கு notification-ல உடனுக்குடனே வரும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா ஹாஃப் கேஜ் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவு நான் அரை கிலோ எடுத்து இதோட பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதோட நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதோட நான் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த மாவு முட்டை எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் இதில் உங்களுக்கு முட்டை வேணும்னா முட்டையை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பட்டரை வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். பட்டர் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு பட்டரை நான் மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம இப்படி சேர்க்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த முர்த்தபா பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக முறுமுறுன்னு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த மாவு பார்த்திங்கன்னா பால் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி பிணையணும். பிணைஞ்சாச்சு. நல்லா நம்ம இதை பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இதில் நம்ம கொஞ்சம் ஆயில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்க போகிறோம். மாவு பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம பார்த்தீங்கன்னா இதை 1 hour to 2 hours வரைக்கும் நம்ம ஊற வைக்கலாம். அப்படி உங்களுக்கு டக்குன்னு செய்யணும்னா 1/2 hour வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். மாவை ரெடி பண்ணி நம்ம இப்போ தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம இதுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இதுக்கு ஒரு கடாயில் ஆயிலை ஹீட் பண்ணியிருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா 3 spoon அளவுக்கு ஆயில் இதில் ஹீட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் இதில் நம்ம ஆனியன் சேர்த்துக்க போகிறோம். நான் பெரிய பில்லாரி வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா நம்ம நீள் நீளமாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஆனி நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். இந்த நான் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு கப் அளவுக்கு சிக்கனை நான் எடுத்து வச்சுருக்கேன். போன்லெஸ் சிக்கனை நான் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டு ப்ளெண்ட் பண்ணி எடுத்திருக்கேன் நான் மிக்சரில். நீங்கள் அப்படி பீஸாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம். இதில் நான் பார்த்தீங்கன்னா 1 spoon அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இதுவும் சேர்ந்துட்டு நமக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ இது நமக்கு வதங்கிட்டு இருக்கும் போது நம்ம ப்ளெண்ட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த நம்ம சிக்கன் அதில் ப்ளெண்ட் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு அந்த உள்ள ஸ்டஃபிங்கில் இருக்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். அதில் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்கோட டேஸ்ட்டு மாதிரியே இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா நமக்கு நான்வெஜ் சாப்பிட்றவங்களாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். இப்போ நாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போ நாம் இதில் மசாலாவை ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் பார்த்தீங்கன்னா இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் 1 spoon அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் வந்துட்டு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நான் 1 spoon அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாத்தையும். இதில் நம்ம குடமிளகா சேர்த்துக்கலாம். குடமிளகா சேர்க்கும் போது இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ குடமிளகாயும் நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நான் பார்த்தீங்கன்னா மல்லி இலை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். இதில் நம்ம வேறு எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ நம்ம மாவு பிணைஞ்சதை எடுத்து
தேய்க்க ஆரம்பிச்சிட போகிறோம். நம்ம மாவு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பால்ஸை நம்ம எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் நல்லா பெரிய ஸ்பேஸாக விட்டுக்கோங்க மாவு பிணையிறதுக்கு. நான் பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் மூணு முட்டை சேர்த்துருக்கேன். மூணு முட்டையை ஃபஸ்ட்டு நல்லா நீங்கள் ப்ளெண்ட் பண்ணிக்கோங்க. ப்ளெண்ட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கேப்சிகம் சிக்கன் எல்லாத்தையும் எடுத்து அந்த முட்டையில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். நான் கொஞ்சம் வந்துட்டு சூடோடய சேர்த்துட்டேன். நீங்கள் சூடு ஆறுனதுக்கப்புறமாவும் சேர்த்துக்கலாம். சூடோடு சேர்த்தா ஒரு பிரச்சனையும் கிடையாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதை இப்போ நம்ம மாவை தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். மாவு தேய்க்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பெரிய பிளேட் எடுத்து ரவுண்டான பிளேட் எடுத்து நான் வச்சுருக்கேன். நீங்கள் வந்துட்டு பெரிய ஸ்பேஸாக விட்டு மாவை நல்லா தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்துட்டு அதை வந்து ஸ்கொயர் ஷேப்பில் மடிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப லேசாக நம்ம மாவை வந்துட்டு உருட்ட ஆரம்பிக்கணும். அதுக்காண்டி தான் இங்கே பாருங்கள் நான் நல்லா மெல்லிசாக நான் வந்துட்டு மாவை உருட்டிட்டேன். வச்சுட்டு நான் இந்த ஸ்டஃபிங்கை நான் இப்போ உள்ளே வச்சுக்க போகிறேன். வச்சுட்டு நீங்கள் லைட்டாக அதை வந்து ஒரு ப்ரெஸ் கொடுத்து கொஞ்சம் எல்லா இடத்துலையும் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வச்சு ஈக்குவல் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு இப்போ நம்ம மாவு எடுத்து இது மேலே போட்டுக்கலாம். இப்படி இந்த ரெண்டு சைடும் மடித்து விட்டுடலாம். அவ்வளோதான், இப்போ நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போது வந்து ஒரு டவாவில் போட்டு ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். நம்ம இதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். டவா ஹீட் ஆனால் தான் ஆயில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம முர்தபாவை இதில் ஆட் பண்ணிடலாம். இது அரேபியன் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட். இது வந்துட்டு தமிழ்நாட்டில் கூட நிறையா ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி செய்வாங்க. இதை நம்ம அப்படியே பைய திருப்பி விடலாம். உங்களுக்கு வேணும்னா இந்த மாவு மேலேயே நம்ம லைட்டாக எக்கை நல்லா பீட் பண்ணி வச்சுட்டு லைட்டாக ப்ரெஷ் பண்ணி விட்டுருக்கலாம். நம்ம ஏற்கனவே மாவு பிணையும் போதே முட்டை சேர்த்துருக்கோம். இப்போ ஸ்டஃபிங் வேறு நம்ம எக்கு சேர்த்துருக்கோம், அதனால் நமக்கு தேவைப்படாது. இந்த மாதிரி நம்ம நல்லா ரெண்டு சைடும் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் லைட்டாக வெளியே வந்துருச்சு, ரொம்ப வராது, லைட்டாக தான் வரும். இந்த மாதிரி நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு சைடும் நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுத்த இதை நம்ம ரெடி பண்ணி வைக்க போகிறோம். இந்த மாதிரி மாவு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் கிரேவி எடுத்து இதில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நம்ம நாலு சைடும் நல்லா கவர் பண்ணிவிட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். மாவு நல்லா மெலிசாக திரட்டிக்குவேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்டஃபிங்லாம் உள்ளே வெந்து நமக்கு கடித்து சாப்பிடும்போது சாஃப்டாக இருக்கும், இல்லைனா ரொம்ப ஹார்டாயிரும். நம்ம சொன்ன அளவில் நீங்கள் கரெக்டாக எல்லாம் யூஸ் பண்ணி செஞ்சீங்கன்னா இந்த இது பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு நல்லா சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் நம்ம அடுத்ததையும் போட்டாச்சு. நம்ம இதையும் நல்லா ரெண்டு சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வேணும்னா இந்த டவா மேலே ஒரு மூடி போட்டு வேக வைங்க. ஏன்னா நமக்கு அப்படி செய்யும் போது என்னாகுன்னா உள்ளே இருக்க சிக்கனும் எக்கும் நமக்கு நல்லா பாயில் ஆகி வந்துடும். இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுக்கோலாம். திருப்பி போட்டு நம்ம லைட்டாக ஆயில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு இந்த கார்னர்ஸ்லேயும் நம்ம வந்துட்டு ரெண்டு நாலு சைடு கார்னர்களையும் நம்ம வந்து அடுப்பை வச்சு டோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து நல்லா வெந்திருக்கும், இல்லைனா மாவு மாதிரி தெரியும். ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காதீங்க, லைட்டாக ப்ரெஷர் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் வேகும். பாருங்கள் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் பாருங்கள் நம்ம இந்த மாதிரி சைட்லையும் நம்ம வேக வச்சா தான் நமக்கு நல்லா அது வந்து கிறிஸ்பியாக கிடைக்கும், இல்லைன்னா சைடில் பார்த்தீங்கன்னா மாவு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு சைடிஸ் எதுவும் தேவையில்லை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.